என் அன்பு கொண்ட உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் யூடியூப்பில் வரலாற்றில் யாரும் போடாத ஒரு வியாபாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அவ்வளவாக மக்களுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை, குறிப்பாக தென் மாவட்ட மக்களுக்கு தெரியும். ஆனாலும் புதிய ஜெனரேஷனாக இருக்கிற இந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவா இது தெரிய வாய்ப்பில்லை. தென் மாவட்டங்களில் இது அதிகமான ஒரு அறியப்பட்ட பொருள், மழை காலங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய பொருள். இப்போ ஒரு 10-15 வருடமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான டிமாண்டாக இருக்குது, எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. அவ்வளவா யாரும் இதை வளர்க்குறதும் இல்லை. அதாவது மழை காலங்களில் மட்டும் அந்த ஆற்றுல, ஓடையில், குளங்களில் இருக்கிறத அதை சேகரித்து ரொம்ப டிமாண்டாக முன்பதிவு பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்குது. இன்றைக்கி அந்த பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஐரமீன். ஐரமீன் பொதுவாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் மக்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுலேயும் இப்போ ஒரு 10-20 வருஷமாக இருக்கிற இந்த ஜெனரேஷனில் இருக்கவங்களுக்கு அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் யாருக்குமே தெரியாது. சென்னையில் குறிப்பாக நிறையா மக்களுக்கு ஐரமீன்னாலே தெரியாது. ஆனால் நெத்திலி மாதிரி இருக்கும், ஆனால் நெத்திலி மாதிரி பெருசாக இருக்காது, நெத்திலியை விட ரொம்ப சிறுசாக இருக்கும். இந்த மீனாக கிளீன் பண்ணுறது அப்போ இது இதெல்லாம் கிடையாது, அப்படியே குழம்பாக வச்சு சாப்பிடுவாங்க, இல்லாட்டி அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. இது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அது ஒரு ஓடையில் சார் பத்தலன்னு சொல்லுவாங்க, அது ஒரு சோளத்தட்டை இந்த பாய் மாதிரி விரித்து வச்சுருவாங்க, அது துள்ளி குதித்து வந்து ஒரு மண்பானையில் விழுகும். அப்படி பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எக்கச்சக்கமாக இருக்கும். அது அவங்கவுங்க வேணுங்கிறவங்க வீட்டுகளுக்கு அள்ளிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாகிவிட்டது, அது கிடைக்கிறது அதை விட அபூர்வமாக இருக்குது. இன்றைக்கி கிலோ அது வந்து 2000 ரூபாய்க்கு மேலே விற்கிது. அப்படியே 2000 ரூபாய்க்கு மேலேனாலும் முன்பதிவு செஞ்சு வாங்குகிற அளவுக்கு மோசமாக போச்சு. இன்றைக்கி அது ஒரு அழியக்கூடிய நிலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த ஐரமீன் வளர்ப்பு விற்பனை இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஐரமீன் வளர்ப்பு இதுவரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. இன்றைக்கி அந்த ஐரமீனை வளர்த்தோம்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 4-5 மாதத்துலேயே ஒரு 10 கிலோ குஞ்சு வாங்கி வளர்க்குறோம்னு வைங்க, அது ஒரு 6 மாதத்தில் நம்மளுக்கு ஒரு 80 கிலோ 100 கிலோ வந்துடும். அப்போ ஒரு கிலோ 2000 ரூபானா 6 மாதத்தில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஒரு 100 கிலோ மகசூல் எடுக்கிறோம்னா 2 லட்சம் ரூபா ஆகுது. இப்படி ஒரு தொழிலை இதுவரைக்கும் யாரையும் செய்யவும் இல்லை, யாரும் இதுவரைக்கும் யூடியூப்பில் சொல்லவும் இல்லை. நீங்கள் இதை ஒரு பகுதி நேரமாகவே செய்யலாம். காலையில் அது கொஞ்சம் உணவு போடுறது, அந்த ஆக்சிஜனை செக் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து அதை நாங்கள் சாயந்தரம் கொஞ்ச நேரம் இப்படி பார்த்து வளர்த்தாலே போதும், மற்ற வேலைகளுக்கும் போயிட்டு வரலாம். இது நீங்கள் ஒரு குளம் மாதிரியும் வளர்க்கலாம், இல்லை ஒரு தொட்டி மாதிரிலையும் வளர்க்கலாம். இதை ஒரு சிமெண்ட் தொட்டி மாதிரி இதில் நம்ம ஒரு இனப்பெருக்கம் செய்யணும். ஒரு கொஞ்சம் மீன்களை குஞ்சுகளை வாங்கி அதை கொஞ்சம் இனப்பெருக்கத்துக்காக நம்ம ஒரு சிமெண்ட் தொட்டியில் இது பண்ணோம்னா அது இனப்பெருக்கம் முடிஞ்சோன்னா அதை அப்படியே நம்ம ஒரு சின்ன குளம் மாதிரி அதில் போய் விட்டுறணும். விட்டாச்சு அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் நம்ம அதை ஒரு மகசூலாக எடுக்கலாம். இதை பற்றி நீங்கள் தகவல் தெரியணும்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தர்றேன், அங்கே தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிடலாம். இந்த ஐரமீன் தொழில் இதுவரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. குறிப்பாக நீங்கள் தென் மாவட்டத்தை பேஸ் பண்ணி செய்யலாம், இல்லை சென்னை மாதிரி சிட்டியை பேஸ் பண்ணி செஞ்சாலும் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாகும்.
அதாவது தமிழகத்துக்கு ஒரு புராதான சின்னங்கள் இருக்கும். அதாவது பறவை இனத்துக்குன்னா மயில், விலங்குகளுக்குனா புலி, இப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல இப்போ தமிழகத்துக்குன்னு மீன் அப்படின்னு சொன்னால் இந்த ஐரம் மீனாக தான் இருக்கும். இது பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக இருந்து வர்ற ஒரு வகை மீன் வகையை சேர்ந்தது இந்த ஐரம் மீன். இந்த ஐரம் மீனை நீங்கள் வளர்க்குறீங்கன்னு தெரிஞ்சாலே முன்பதிவு செஞ்சு வாங்கிறதுக்குன்னே மக்களும் இருக்காங்க, ஹோட்டல்களும் இருக்காங்க. ஹோட்டல்களே இந்த ஐரம் மீன் கிடைக்காமல் ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை விட தென் மாவட்ட மக்களுக்கு இந்த ஐரம் மீன்னா கொள்ள பிரியம், அது கிடைக்காமல் அவங்க திண்டாடுறாங்க. நீங்கள் வருஷம் முழுதும் கிடைக்கிற மாதிரி இதை ஒரு தொழிலாக பண்ணினா ஒரு சில வருடங்களிலேயே நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். பாருங்கள், இந்த மேலே இருக்கிற அட்ரஸில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸை கேட்டுக்கிறலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன் வளர்ப்பு பல்கலைக்கழகம் இருக்குது, பறக்கை அப்படிங்கிற ஊரில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி, வாழ்க வளமுடன்.